சிக்கனை நம்ம யூஸ்வலாக ஃப்ரை பண்ணும்போது நல்லா சின்ன சின்ன பீஸஸாட்டை கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம். பட் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு முழு சிக்கனை எடுத்து அதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு முழு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனோட விங்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி மடக்கி விட்டுடலாம். அப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். விங்ஸை மடக்கி விட்டுட்டு சிக்கனை திருப்பிக்கோங்க. அந்த செஸ்ட்லேயும் கால் பகுதியிலையும் உள்ள சதையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கீறி கீறி விட போகிறோம். இப்படி கீறி விடுறதுனால நமக்கு மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ஈஸியாக ஃப்ரை ஆகும். நம்ம வந்து டைரெக்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே சிக்கன் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி கீறி விட்டோன்னா சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நான் வரிசையாக கீறி விட்டுட்டே இருக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி ஆழமாட்டு நல்லா கீறி விட்டுக்கோங்க. அடுத்த தட்டு நம்ம கோழியோட கால்லையும் நம்ம கீறி விட்டுடலாம். நம்ம சிக்கனில் எல்லா இடத்துலையுமே வரிசையாக நம்ம கீறி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சின்ன பேக்கெட் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். அதாவது 100 ml தயிர் எடுத்துருக்கிறேன். 1.5 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 teaspoon உப்பு, 2.5 tablespoons காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூளை பொறுத்தளவில் நமக்கு காரம் கம்மியாக இருக்கும், அதுபோல் கலரும் நல்லா வரும். ஸோ அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு கூடவே ஒரு எலும்பிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி அது சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துடலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேரினேஷன் எல்லாத்தையும் ஊற்றிட்டு கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட போகிறோம். நம்ம கட் பண்ணி விட்டுருக்க எல்லாத்துலேயுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சைட்லேயும் இந்த மேரினேஷனை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ உடனே ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஸோ அதுக்காக 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். நல்லா கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இதை ஹாட்டான ஆயிலில் சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் சூடாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இந்த ஆயிலில் சிக்கனை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். நல்லா பொங்கி வரும் ஆயில், ஏற்கனவே நல்லா ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் சேர்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஆயிலில் முங்கி ஃப்ரை ஆகலை, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுபோல் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதும் இந்த ஆயிலை மேலே ஊற்றிட்டே இருங்க. அப்போ மேலேயும் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சைடும் 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். வாவ், நம்ம சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செமையாக இருக்குது. பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்டுருக்க இடம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு. இந்த சிக்கனுக்கு கூட வெங்காயமும் லெமன் ஜூஸையும் மேலே ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த லெமன் வெஜ் எடுத்து அப்படி ஸ்க்வீஸ் பண்ணி இந்த ஜூஸை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு.
காலு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. செஸ்ட்டில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். சூப்பராக வந்திருக்கு, உள்ளே எல்லாம் நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ண லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த ஃப்ரை சிக்கனோட லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது அந்த சிக்கனோட டேஸ்ட்டை நல்லா தூக்கி காணிக்குது. ஸோ ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். சிக்கனை இப்போ அக்வேர ஆணிவேராக பிரிக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ செஸ்ட்டு, அடுத்தது லெக்கு. இதுதான் என்னோட டின்னர் இன்னைக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.